விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. நாகரீகம் வளர்ச்சின்னு நம்ம எல்லாரும் இயற்கையோட அரவணைப்பிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம். இயற்கையாக கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டவோ ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பழங்குடியின மக்கள் அப்படி இல்லை. தங்களோட வாழ்வாதாரமாக இருக்கிற இயற்கையை தங்களோட உயிருக்கும் மேலே அவங்க பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்த அரசு வனவிலங்கு பாதுகாப்பு, காடுகள் பாதுகாப்புன்னு அவங்களோட வாழ்க்கை முறையை முற்றிலுமாக மாத்திருச்சு. அவங்களுக்கான வாழ்க்கையும் அவங்களால வாழ முடியாமல், மற்ற மக்களோட ஒன்றி வாழ முடியாமல் அவங்க பெரிய சிரமத்துக்கு ஆளானாங்க. அந்த மாதிரி சிரமப்படுற மக்களுக்காக தங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்ட தம்பதியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நம்பிக்கை மனிதர்கள்ல பார்க்க போறோம். டாக்டர் ரெஜி ஜார்ஜ், லலிதா ரெண்டு பேருமே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆழப்புழால இருக்கிற மருத்துவக் கல்லூரியில மருத்துவம் படிச்ச இவங்களுக்கு மருத்துவத்துறைகளை பத்தின நிறைய கனவு இருந்துச்சு. அந்த கனவு இவங்களை ஒரு புள்ளியில இணைக்க அது காதலா மாறுச்சு. படிக்கிற காலத்திலேயே மருத்துவத்தை பணம் பண்ற தொழிலா மாத்தக்கூடாதுன்றதுல ரெண்டு பேருமே தீர்க்கமா இருந்தாங்க. யாருக்கு மருத்துவ உதவி கிடைக்கலையோ அவங்கள தேடி போய் மருத்துவம் செய்யணும் அப்படின்றதுலயும் தீர்க்கமா இருந்தாங்க. பெரியவங்க ஆசிர்வாதத்தோட கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமத்தில் இருக்க கஸ்தூரிபா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெண்டு பேரும் அங்கே சேவையை செய்ய ஆரம்பித்தாங்க. அங்கே அவங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைச்சிது. மருத்துவம் கார்ப்பரேட் மயமாகி அடித்தட்டு மக்களுக்கு எட்டாக்கணியாகிறத உணர்ந்த ரெஜி ஜார்ஜ் நாடு முழுவதும் பயணம் செஞ்சு பலவிதமான அனுபவங்களை திரட்ட முன் வந்தார். அந்த வகையில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை தேடி போய் மருத்துவம் பார்க்க ஆரம்பித்தார் ரெஜி ஜார்ஜ். மகாராஷ்டிரால இருக்கிற பாபா அம்தே மருத்துவமனையில ரெஜி ஜார்ஜ் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இளைஞர் ஒருத்தர் காலில் ரத்தம் சொட்ட சொட்ட வந்திருக்காரு. அவரை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்ட ரெஜி ஜார்ஜ் ஏன் இப்படி அப்படின்னு கேட்டப்போ கரடி கடிச்சதாவும் அங்கிருந்து வர வசதி இல்லாததுனால நடந்தே வந்ததாகவும் அந்த இளைஞர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ரொம்பவே மனம் விதும்பி போன ரெஜி ஜார்ஜ் நம்ம இனிமே இந்த மாதிரியான பழங்குடியின மக்களுக்காக போய் சேவை செய்யணும்னு முடிவெடுத்தாரு. அதை லலிதாவும் மனசார ஏத்துக்கிட்டாங்க. தருமபுரி மாவட்டம் அரூர் ஒட்டி இருக்கிற அடர்ந்த வனப்பகுதியான சிட்லங்கி பகுதியில தான் தாய் சேய் இறப்பு விகிதம் அதிகமா இருக்குன்றத கேள்விப்பட்ட ரெஜி ஜார்ஜும் லலிதாவும் அந்த பகுதியை தேர்வு செஞ்சு அங்க சேவை செய்யறதுக்காக வந்தாங்க. அந்த பகுதியில மலையாளிகள், லம்பாடிகள்னு இரண்டு பழங்குடியின மக்கள் வாழறாங்க. 21 கிராமங்கள் அந்த பகுதியை சுத்தி இருக்கு. இந்த கிராம மக்கள் எல்லாருமே 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அரூருக்கு தான் எந்த ஒரு அவசர மருத்துவ சேவைக்காகவும் போக வேண்டி இருந்துச்சு. அந்த பகுதிக்கு வந்த ரெஜி ஜார்ஜையும் லலிதாவையும் அந்த பகுதி மக்கள் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கல. அந்த மக்களுக்கு சேவை செய்ய தான் இவங்க வந்திருக்காங்கன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கூடவே தங்கி அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டையே சாப்பிட்டு நாங்கள் உங்களுக்கான மனுஷங்க தான் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சாங்க. அப்புறமா அவங்கள ஏற்றுக்கிட்ட அந்த மக்கள் அவங்களுக்காக ஒரு சின்ன குடிசையை அந்த பகுதியில் போட்டு கொடுத்தாங்க. அந்த குடிசையில் தங்கி லலிதா மருத்துவம் பார்க்க ஆரம்பித்தாங்க. சுற்றி இருக்கிற 21 கிராமங்களுக்கும் போய் ரெஜி ஜார்ஜ் மருத்துவம் செய்ய ஆரம்பித்தப்போ தான் அங்கே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, 100 குழந்தைகள் பிறந்தால் அதில் 14 குழந்தைகள் இறந்து போயிடுது. கர்ப்பிணிகளோட இறப்பு விகிதமும் அதிகமாக இருந்துச்சு. எல்லா பிரசவங்களுமே வீட்டில் தான் நடந்துச்சு. இதை பார்த்த ரெஜி ஜார்ஜ் முடிவு பண்ணார், இவங்களுக்கு மருத்துவம் மட்டும் பத்தாது, சுகாதார விழிப்புணர்வும் பொருளாதார மேம்பாடுன்னு எல்லாமே இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ரெஜி ஜார்ஜ் உணர்ந்தாரு.
ரெஜி ஜார்ஜும் லலிதாவும் அந்த மக்கள்ல இருந்து சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அடிப்படை மருத்துவ வசதிகளை சொல்லி கொடுத்து உதவித்தொகையும் கொடுத்து அவங்கள செவிலியர்களா மாத்தினாங்க. அந்த மாதிரி செவிலியர்களா மாத்தினவங்க மூலியமா அங்க இருக்க குடும்பங்கள்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. அந்த மக்களுக்கு உடல்நல சிகிச்சை மட்டும் இல்லாம மனநல சிகிச்சையும் கொடுத்தாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குடிசையில ஆரம்பிச்ச இந்த மருத்துவமனை அரசாங்கத்தோட உதவியாலையும் பல நல்ல உள்ளம் படைத்த மனிதர்களோட ஒத்துழைப்பாலையும் இன்னைக்கு பெரிய அளவுல வளர்ந்து நிக்குது. நான்கு மருத்துவர்கள், 22 செவிலியர்கள்னு இப்போ இந்த மருத்துவமனை பெருசாக வளர்ந்து நிற்குது. அது மட்டும் இல்லாமல் பழங்குடி இன மக்களை தேடி போய் மருத்துவம் செய்ய 33 மருத்துவ உதவியாளர்களும் இருக்காங்க. ட்ரைபல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுற இந்த மருத்துவமனையில் பழங்குடி இன மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே தாய்சேய் இறப்பு விகிதம் சராசரிக்கும் கீழே குறைஞ்சிருக்கு. பழங்குடியின மக்கள் எப்பவுமே இயற்கை முறையில விவசாயம் செஞ்சு அதை சாப்பிடுறவங்க. ஆனா கடந்த 50 ஆண்டுகள்ல பாரபட்சம் இல்லாம காடுகள்லயும் பூச்சிக்கொல்லி ரசாயனம் பரவிருச்சு. ரெஜி ஜார்ஜும் லலிதாவும் மறுபடியும் இந்த பழங்குடியின மக்களை இயற்கை விவசாயத்துக்கு மாத்தினாங்க. அந்த மாதிரி இயற்கையா விளைஞ்ச பொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்யற வகையில சிட்லங்கி பள்ளத்தாக்கு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு ஆரம்பிச்சாங்க. வெறும் 4 பேரோட ஆரம்பிச்ச இந்த கூட்டமைப்புல இப்ப 300 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க உண்மையாவே இயற்கையான முறையில சிறுதானியங்களும் காய்கறிகளும் விளைவிக்கப்படுது. மருத்துவத்தை பணம் சம்பாதிக்கிற தொழிலா மட்டுமே பாக்குற எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிற இந்த காலத்துல ஒரு வட்டாரத்தையே ஆரோக்கியமான, சுகாதாரமான, சுத்தமான உணவுப் பொருட்கள் விளைவிக்கிற பூமியா மாத்தின ரெஜி ஜார்ஜும் லலிதா ஜார்ஜும் உன்னதமான நம்பிக்கை மனிதர்கள். இந்த மாதிரியான நம்பிக்கை மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்க விகடன் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.